அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கோதுமாவை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி இப்போ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாலாம் இப்போ இந்த கோதுமை மாவு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தர்லாங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேங்க தேவையான அளவு பால் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா கா டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரே ஒரு முட்டை வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேங்க நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் சக்கரை வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கிறேங்க நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரையை சேர்த்துக்கிட்டோம் சர்க்கரையோட தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பாகுப்பதெல்லாம் வர வேணால் ஒரே ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும் குளோப் ஜாமுலாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் போதுங்க இப்போ இதுலேயே நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கா டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கலாம் இது சர்க்கரை வந்து நம்ம கரையிற வரைக்கும் அடுப்பிலையே வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து மிதமான தீயில வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கோதுமை மாவை ரெடி பண்ணிக்கலாங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு முட்டையை சேர்த்துக்கலாங்க முட்டை கூடையே நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம சுகர் சிறப்புலேயும் சக்கரை சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இப்போ செய்யும்போதும் சக்கரை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதிலையே நம்ம வந்து வாசத்துக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு இலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ இது சர்க்கரை வந்து இந்த முட்டையில் நல்லா நம்ம கரைய வச்சிடலாம் நீங்கள் சுகர் பவுட்ரு வச்சுருந்தா கூட அதையும் சேர்த்துக்கலாம் அது வந்து நல்லா சீக்கிரம் நமக்கு கரைஞ்சிரும் இப்போ சுகர் வந்து நல்லா வந்து எகில் கரைஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இந்த கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறு கிராம் இருக்கும் இதிலே நம்ம பேக்கிங் சோடாவும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து டேஸ்ட்டு கண்டு சேர்த்துக்கிறோங்க அதிகமாக சேர்த்துக்காதீங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் இது இந்த ஸ்வீட்டை வந்து பால் சேர்த்துக்கங்க காய்ச்சி ஆற வச்சால் பால் சேர்த்துக்கங்க பால் அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தாங்க வரும் நான் எடுத்திருக்க இந்த கப்பில் ஒரு கா கப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் தான் தேவைப்படும் சொல்லியிருந்தேன் நம்ம சப்பாத்தி மாவு மதத்துக்கு பிசைகிறதுனால பால் அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் இப்போ நல்லா நம்ம மாவு ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு நம்ம மாவை வந்து பிசைஞ்சிக்கணும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கணுங்க நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள் நம்ம விரல் வந்து உள்ளே அமுகணும் அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப மெலிசாக தேய்க்க வேணாம் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சினா தான் நமக்கு நல்லா பொறிக்கும் போது புஃபுன்னு வரும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெளியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மொத்தத்துக்கு நம்ம தேய்ச்சிக்கணும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி பொறிக்கும் போது சப்பையாகிடும் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி கத்தி வச்சு நம்ம ஷேப் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் போட போகிறேன் உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டான்னா நீங்கள் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்ல அப்போயே நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேப் போட்டதுனால எனக்கு பிசுறு வந்துச்சு நீங்கள் கொஞ்சம் அழுத்தி ஷேப் போட்டுக்கோங்க பாருங்க பிசுறு வருது நான் இன்னொரு வாட்டி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் அழுத்தி நம்ம கட் பண்ணோம்னா பிசுறு இல்லாமல் வருது இந்த மாதிரி பிசுறு வரும்போது நம்ம அந்த ஓரங்களில் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இந்த மொத்தத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அழுத்தி போடுறேன் இதுவுமே நமக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு சக்கரை பாகும் ரெடியாக இருக்குது இப்போ இதில் நம்ம பொறித்து எடுக்கிறத இந்த சக்கரை பாகில் சேர்த்திடலாங்க இப்போ எண்ணெய் தயாராக இருக்குது பாருங்கள் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காஞ்சிடுச்சு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்திடலாங்க நம்ம மூணு மூணாக சேர்த்து பொறிக்கலாம் இது வந்து நமக்கு ஒன்றோட ஒன்று விட்டவே ஒட்டாதுங்க தனியாக பிரிஞ்சிரும் அதனால் நீங்கள் ஒரு நாலஞ்சு கூட போட்டு எடுத்துக்கலாம் அன்றைக்கி சட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால மூணு போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா நமக்கு செவக்கட்டும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்துடுச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குது வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இப்போ இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நம்ம சக்கரை பாகில் சேர்த்துட்டோம்னா நமக்கு சூப்பரான கோதுமை மாவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன சேர்க்குறோன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லாம் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஜூஸியான கோதுமை அம்மாவில் ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ